வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐந்து பங்குகளை பங்கு போகிறோம். அந்த ஐந்து பங்கு பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இன்றைக்கி நிஃப்டி 50 அனலைஸ் பண்ணிடலாம். லைஃப் டைம் ஹையை ரீச் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 19,000 ரீச் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த கண்டிப்பாக அந்த ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணாங்க. பட் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ லைஃப் டைம் ஹை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணிடுச்சு நம்ம ஷேர் மார்க்கெட். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் ரொம்ப இயர்ஸாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் 2020 நம்ம ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டுங்க. அதாவது 8,000 ரூபாயில் 8,000 பாயிண்ட்ஸில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 19,000 பாயிண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11,000 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக போயிருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அப்படி தாங்க. எப்படி அதனால் நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா 50 ஹையை ரீச் பண்ணி மேலே தான் போகிறாங்க. லைஃப் டைம் ஹை ரீச் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இந்தியா மார்க்கெட் அது பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்தியா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் அனலிஸ்ட்லாம். குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ், நல்ல ஒரு க்ரீன் கலர் போர்ட்ஃபோலியோ, நல்ல பச்சை பசைன்னு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 166 புள்ளிகள் பாசிட்டிவ்ங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டவு ஜான்ஸ் 12 புள்ளிகள் பாசிட்டிவ். நாஸ்டாக் 156 புள்ளிகள் பாசிட்டிவ். எஸ்என்பி 500 பார்த்திங்கன்னா 19 புள்ளிகள் பாசிட்டிவ். இங்கிலாந்து மார்க்கெட் 20 புள்ளிகள் பாசிட்டிவ். சிஎஸ்சி பார்த்திங்கன்னா 45 புள்ளிகள் பாசிட்டிவ். டாக்ஸ் 84. நிக்கி மார்க்கெட்லாம் பாருங்கள், 2 நாள் விட்டது அப்படியே பிடிச்சிட்டாங்கிறது 685 புள்ளிகள் பாசிட்டிவ். நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டாக நல்ல ஒரு ஹையாக ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டு ஒரு 20,000 பாயிண்ட்ஸை ரீச் பண்ணுறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா அலை டிஜிட்டல். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 111 ரூபாய் 70 பைசாவில் ட்ரேடிங். 9% ப்ராஃபிட் இருக்கும். ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக். ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல ஒரு லாங் சப்போர்ட் எடுத்து மேலே போகக்கூடிய பங்கு. இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 ரூபாய். 50 ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 ரூபாய் 80 பைசா. ஸோ ஐடி செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டு, நெகட்டிவ்ல வந்து கம்பேர் கொடுத்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்காங்க. புக் வழி பார்த்தீங்கன்னா 96 ரூபாய். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 90% புக் வழி வச்சிருக்காங்க. ஏர்னிங் பிரஷர் 1.26, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா கம்பேர் பண்ணும்போது மட்டும் 88% டவுன் டவுன் போயிருக்காங்க. மார்க்கெட் கேப்பிடல் 613 கோடி. டிவிடன் பார்த்தீங்கன்னா 1.12% கொடுக்குறாங்க. வேல்யூ லேக்ஸில் பார்த்திங்கன்னா 1926. 20 டேஸ் ஆர்ஜிம்னா 518,089. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. பி ரேஷியோ 88 ஹையாக இருந்தாலும் செக்டர் பி 28.42, நல்ல ஒரு பயங்கரம் தான் இருக்காங்க. ஸோ அலைட் டிஜிட்டல் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ஒரு 30-40% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணி கொடுப்பாங்க. செகண்ட் ஆன ஸ்டாக் அப்படின்னா வீல்ஸ்ங்க. 833 ரூபாயில் ட்ரை ஆகிட்ருக்காங்க. வீல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டயர் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்கு. வீல்ஸ் அப்படினாலே எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிராண்டடான ஒரு நிறுவனம். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 3 டேஸ் பிஃபோர் ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 ப்ராஃபிட்டுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் கூட இல்லை 25% ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக மேலே போகிறாங்க. நிஃப்டி 50 சார்ந்து மேலே போகக்கூடிய பங்கு. இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 432 ரூபாய். 52 ஹை அப்படின்னு பார்த்திங்கன்னா 842 ரூபாங்க. ஸோ ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் நல்ல ஒரு பிக் பாயிண்ட் போயிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்டை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் 2006 கோடி. வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2858. இந்த ஸ்டாக்கோட மெயினாக பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர்ஸ் 24.13, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா கம்பேர் பண்ணும்போது 24% டவுன் டவுன் போயிருக்காங்க. பி ரேஷியோ 34.56, செக்டர் பி 22.54. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர தாங்க. ஸோ வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். மூணாவது என்ன ஸ்டாக்னா டைனமிக் கேபிள்ங்க. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 343 ரூபாயில் 9% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்ச ஸ்டாக் அப்படின்னா அந்த டைனமிக் கேபிள் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் நம்ம சேனலில் ஒரு 1 வீக் பிஃபோர் நம்ம சொல்லியிருந்தோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து ட்ரேட் ஆன ஸ்டாக்ங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 343 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. உங்களோட 50 ஹை அப்படின்னு பார்த்திங்கன்னா 352 ரூபாய். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. 9% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. டைனமிக் கேபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகக்கூடிய பங்கு. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 9% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள் செக்டர்லேயே ரொம்ப ஒரு செக்யூரான ஸ்டாக். இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்க. மார்க்கெட் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 786 கோடி. வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 908. 20 டேஸ் ஆகுதுன்னா 285,691. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மார்க்கெட் பேஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஏனிங் பர்சே 14.09, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா கம்பேர் பண்ணி 38%, 0.38% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 24.39, செக்டர் பி 42.76. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர் இருக்காங்க. பிபி 4.27. ஸோ டைனமிக் கேபிள் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 40% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இபிஎல். இபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ஸ்டாக் 218 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 6%.
ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் செக்டர் ஸ்டாக்ங்க. ஸோ பிற்காலத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங். இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147 ரூபா, 52 ஹை பார்த்தீங்கன்னா 219 ரூபாய் 80 பைசாங்க. நல்ல ஒரு லோலேருந்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்து நல்லா மேலே மேலே போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ்னா மார்க்கெட் கேப்ஸ் 6956 கோடி, வேல்யூ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8763, 10 டேஸ் அரைஞ்சிங்கன்னா 23,22,367. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா புக் வழி 62 ரூபா இருக்காங்க. டிவிடன் கிட்டத்தட்ட 2%, நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஏர்னிங் பர் ஷேர் 7.42, ஏன்னா கிளம்ப போகும்போது 5% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ 30.70, செக்டர் பி 29.92. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர் இருக்காங்க. இபிஎல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங். எங்கே இந்த ஸ்டாக் ஒன்றே நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 60% ப்ராஃபிட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்சார் டெக்னோ. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 52 ரூபாய் 60 பைசாலே இருக்குது. நீங்கள் 5% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகக்கூடியப்பாங்க. இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ரூபாய் 50 பைசா, 50 ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 ரூபாய் 30 பைசா. ஸோ லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு லாங் டைம் நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஏன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க ஃபண்டமெண்டலாக ரொம்ப டெக்னிக்கலாகவும் நல்லா சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஏன் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 40% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும்.